அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திடீர் கைது. கட்சி மோதலுக்கு நடுவே எடப்பாடிக்கு மேலும் சிக்கல். அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரியதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய கோரி அறப்போர் இயக்கம் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வேலுமணிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. இதேபோல் வருமானத்திற்கு அதிகமாக 58 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்திருந்தனர். இந்த இரண்டு வழக்குகளின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வேலுமணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து முடிவு செய்ய தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி என் மாலா அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது எஸ்பி வேலுமணி சார்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்பி ராஜு ஆஜரானார். அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து ஜூலை 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அறப்போர் இயக்கம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதுவரை இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணியின் கோரிக்கையை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவே அடுத்தடுத்து மேல்முறையீடு போட்டு வருவது சந்தேகத்தை எழுப்பியிருந்தது. இதன் அடிப்படையிலே தற்போது எஸ்பி வேலுமணி அவர்களை காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்துவதற்காகவும் மேலும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் சூடுபிடித்து வரும் இந்த சூழ்நிலையில் எஸ்பி வேலுமணி கைது செய்யப்பட்டிருப்பது அதிமுக தலைமையான எடப்பாடியை அதிர வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, எஸ்பி வேலுமணி திடீர் கைது, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.